ஹலோ ஃப்ரெண்ட், இங்கே பால் குடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறான். உங்கள் வீட்டில் எப்படி பால் குடிப்பாங்களா? இந்த பாரு, பால் குடிடா. ஏய் தட்டாத, பாலை குடிடா, பாலை குடி குடி குடி, டக்குன்னு குடி, டியூஷன் போனோம். என்னம்மா கஷ்டப்படுறா பால் குடிக்கிறது, குடி டக்குன்னு. நீ சல்லோல பட்டுல உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு, பால் மாதிரி நல்லா இருக்குல்ல சித்து. பாலே பூஸ்ட் எல்லாம் போட்டு தந்திருக்க, என் புள்ள வண்ணம் வைக்கணும், என் புள்ள அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பாத்தீங்கன்னா பால் குடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டிவி பார்த்து பார்த்து பால் குடிக்கிறது. ஒருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பால் குடிச்சிட்டு இருக்கா. ஏ பூனா, இங்க பாரு, இங்க பாரு, என் செல்லா குட்டி குடிச்சிட்டா. நீ குடிச்சிட்டியாடி? ஏ பாட்டு, ஏ பாட்டு, அம்மு குட்டி மூஞ்சக்காம பால் குடிச்சாடி. குடி டக்குனு குடி, ஆஃப் பண்ண மாட்டேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியட்டும், நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவங்களுக்கு தெரியட்டும். வீட்டில் வீட்டில் என்ன அட்டகாசம் பண்ணுறான்னு தெரியட்டும். இல்லை சித்து, இல்லை எதுக்கு எடுத்தவங்களும் அடிக்கிறது பார்த்தியா? யாராவது வீட்டில் அம்மாவும் அடிப்பாங்களா? இங்கே அடிக்கிறது அப்படிதானே? யார் அடிப்பாங்க? யாரும் பிள்ளைங்க அடிக்க மாட்டாங்க. அம்மா கார்த்து எல்லாம் அடிக்க மாட்டான். செல்லத்துக்கு தான் அடிக்கிறாங்களா? அப்ப நானும் செல்லத்துக்கு அடிக்கவா? ஒரு பால் குடிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசணும் இல்ல? ஓகே ஓகே, போட்டு போட்டு விடு. ரொம்ப ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு பால் கலையா பாத்தீங்களா? நீங்களே பாருங்க என்ன அட்டகாசம் பண்றாங்க. இத போட்டு போட்டு சரி, போட்டு போட்டு. புள்ள இல்ல, சின்ன புள்ள இல்ல, என்ன பண்றதுக்கு இல்ல? நீ அடிக்க கூடாதுல்ல எல்லாரையும். அப்படி அடிக்கலாமா? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, செல்லத்துக்கு தான் அடிக்கிறாங்களா? ஆமா, ஒரு கிளாஸ் பால் கொடுத்தது அப்படியே இருக்கு. குடிச்ச? ஓகே, பாய் சொல்லு, பாய் சொல்லு. நீ இனி அடிக்க மாட்டேன்னு சொல்லு. யாரையும் சளி பிடிச்சிருக்கோ? பிடிக்கலையா? பூர்ண மூக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கு ஐயா.